வணக்கம், சட்டென முதலமைச்சரின் காலில் விழுந்த திருமண ஜோடிகள். பதிலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த நெகிழ வைத்த செயல், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை கோபாலபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு சார்பில் 54 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தை முன்னின்று தலைமையேற்று தாலி எடுத்து கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வைத்தார். இந்த திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் தங்கையும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி அவர்களும் கலந்து கொண்டார். அப்போது திருமணத்தை நடத்தி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அனைத்து திருமண ஜோடிகளுக்கும் பரிசு பொருட்களை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போது பரிசு பொருட்களை வழங்கிக் கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களை பார்த்து, கனிமொழி, நீயும் எடுத்து பரிசு பொருட்களை அனைவருக்கும் கொடு என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கனிமொழி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அனைத்து திருமண ஜோடிகளுக்கும் தங்களுடைய கையாலேயே பரிசு பொருட்களை வழங்கினர். இவர்கள் கையால் பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்ட திருமண ஜோடிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையால் பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்ட ஒரு திருமண ஜோடி டக்கென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்தனர். இதனை பார்த்து சட்டென கீழே குனிந்த ஸ்டாலின் அவர்கள் காலில் விழக்கூடாது என்று அறிவுறுத்தினார். மேலும் அந்த தம்பதிகளுக்கு கை கொடுத்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதேபோல் கனிமொழி அவர்கள் காலிலும் தம்பதிகள் விழுந்தபோது சட்டென ஒரு அடி பின்னாடி நகர்ந்து காலில் விழக்கூடாது என்று கூறி அவர்களுக்கு கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கனிமொழி அவர்கள். காலில் விழுந்த தம்பதிகளுக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோரின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.